தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நச்சையிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சி உமக்கே பிரிவு பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழும் நானே என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் ஏசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னிடம் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை கேட்டு அந்த இறைவார்த்தையின்படி வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக மிகவும் ஆவலோடு இந்த நாளையன செய்தியை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே நாளை தினம் நாம் திருத்துதலான புனித பிழிப்பு மற்றும் திருத்துதலான புனித யாகூபு ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இவர்கள் இருவருமே இயேசுவோடு அவருடைய பணிவாழ்விலே உடன் இருந்தவர்கள் அவர்களை பற்றி அவருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து எப்படி அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்முடைய வாழ்வுக்கு தேவையான வழிமுறைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நாளில் சிந்தி முதலாவதாக நாம் பார்ப்பது திருத்தூதரான பிலிப்பு இவரை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார் பேதுரு மற்றும் மந்திரயா அவர்களை அழைத்த பிறகு முதல் சீடர்களை அழைத்த பிறகு இயேசு இவரை அழைக்கின்றார் கலீலிய பகுதிக்கு செலுகிற போது அங்கே பிளிப்பு இருக்கின்றார் பிலிப்பே என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார் யோவானார் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசம் நாற்பத்தி மூன்றில் இவருடைய அழைப்பானது அங்கே குறிப்பிடப்படுகிறது பாருங்கள் இந்த பிலிப்பு என்ன செய்கிறார் ஆண்டவர் தன்னை அழைத்து உடனேயே என்ன செய்கிறார் என்றால் இவர் ஓடி சென்று அத்தனியலிடம் சென்று நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொல்லி அவரை இயேசு இடத்திலே கொண்டு வருவதை பார்க்கிறோம் கண்டு கொண்ட உடனேயே அவர் தான் மட்டும் அறிந்து கொண்டால் போதும் தனக்கு மட்டும் அந்த மகிழ்ச்சி கிடைத்து விட்டால் போதும் என்று அத்தோடு விடவில்லை மாறாக இவர் மற்றொரு இடத்திலும் சென்று அவர் அத்தனை எலையும் இயேசு இடத்திலே அழைத்து வருவதை பார்க்கிறோம் இதுதான் ஒரு இயேசுவை கண்டுகொள்கிற ஒரு மனநிலையாக இருக்கிறது பிலிப்பு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பனிவாழ்விலே மலைப்பொழிவிலே இருக்கிற போது அல்லது மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற போது யோவான் செய்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த மக்களுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்போது பிழிப்பு சொல்கின்றார் ஆண்டவரே இருநூறு தினாரியத்திற்கு நாம் அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு போதுமானதாக இருக்காதே என்று சொல்லி அந்த மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பறிவை அந்த மக்கள் மீது கொண்டிருக்கூடிய அந்த கரிசனையை அவர் அந்த அக்கறையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இவர்களுக்கு எப்படி போதுமானதாக இருக்கும் தன்னுடைய இயலாமை ஆண்டவரத்திலே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக யோவான் நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டிலே பார்க்கின்றோம் சில கிரேக்கர்கள் இயேசு விடத்திலே வருகிறார்கள் கிரேக்க மக்கள் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது கிரேக்கர்கள் இயேசு விடத்திலே அவரை வந்து சந்தித்து அவருடைய அந்த வழிமுறைகளை பார்க்க வேண்டும் இயேசுடைய போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே வருகிற போது முதலில் யாரை அணுகுகிறார்கள் என்றால் யோவா நர்ச்சி அதிகாரம் பனிரெண்டிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் பிலிப்பு இடத்திலே தான் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் உங்களுடைய போதகரை பார்க்க வேண்டும் பிலிப் என்ன செய்கிறார் மற்றவரோடு இணைந்து மற்றவரிடத்தில் அந்திரே அவரிடத்திலே கேட்கிறார் இவர் இப்படி இவர்கள் இயேசு பார்ப்பதற்காக வருகிறார்கள் இந்த கிரேக்கர்கள் நாம் ஏசு விடத்தில் அழைத்து அழைத்துச் செல்வோம் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்து விட்டு இயேசு விடத்திலே அழைத்து செல்கிறார் இதிலிருந்து அவரிடம் என்ன பண்பை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஒரு பணியை செய்கிற போது மற்றவரோடு இணைந்து செய்கின்ற ஒரு அந்த மனநிலையை அவர் பெற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு சிலருக்கு நான் செய்தால் போதும் எனக்கு மட்டும் எல்லாம் தெரிந்தால் போதும் எனக்கு மட்டும் பெயர் கிடைத்தால் போதும் என்று ஒரு சில மனநிலையோடு இருப்பார்கள் ஆனால் பிழிப்பு பாருங்கள் தனக்கு மட்டுமல்ல மற்றவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற மனநிலை பெற்றிருந்தார் அதனை தொடர்ந்து நாம் பார்க்கணும் இந்த வாசிக்க கேட்டோம் நாளைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற அந்த நற்செய்தியிலே யோகா நற்செய்தி அதிகாரம் பதினான்களே அவர் இயேசு பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று பிழிப்பு கேட்கின்றான் அப்படி என்றால் அவருக்கு ஒரு ஆவல் தந்தை யார் நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கூறுகிறாரே நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோமே யார் அந்த தந்தை என்னை கண்டவர் தந்தையை கண்டவர் என்று சொல்கிறாரு யார் அந்த தந்தை என்று ஒரு ஆவலின் காரணமாக பிலிப்பு இயேசு விடத்திலே ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்கிறார் இப்படியாக இயேசுடைய பணி வாழ்வில் எல்லா நிலைகளிலுமே பிலிப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து திருத்தூதர் பணிகளிலும் நாம் பார்க்கிறோம் பிலிப்பு அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சரை அவருக்கு இசையாவின் எடை விலக்கி கூறி அவர் திருமுழுக்கு பெற உதவி செய்வதையெல்லாம் பார்க்கிறோம் இப்படியாக இயேசுவோடு இருந்தவர் இயேசுக்கு பிறகும் கூட இயேசு இறந்த பிறகு உயிர் திறந்த பிறகும் கூட தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ததை நாம் பார்க்கணும் இதுதான் பிலிப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த ஆர்வம் மற்றவோடு இணைந்து உழைக்கின்ற அந்த பண்பு ஆவல் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் மக்கள் மீது கொண்டிருக்கூடிய கரிசனை இவைகளை நாம் பிலிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் எனவே நாலு தினம் நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் இந்த பண்புகளை கற்றுக்கொள்வோம் இரண்டாவது திருத்துதி யார் என்று பார்க்கிற போது யாக்கோபு விவிலியத்திலே நாம் பல யாக்கோபுகளை பார்க்கிறோம் ஒரு முறை இயேசு இடத்துல அந்த செபதையினுடைய மனைவி வந்து அவருடைய இயேசு விடத்திலே வந்து என்னுடைய மகன் யாக்கோபு யோவான் ரெண்டு பேர் அவர்களுக்காக வலப்புறம் இடமும் வலப்புறம் ஒருவனுமாக இடப்புறம் ஒருவனுமாக எங்களுக்கு இடம் வேணும் என்று கேட்கலாம் அப்படி என்றால் செபதையின் மகனாக இருக்கக்கூடிய யாக்கோபு ஒருவர் மேலுமாக நாம் பார்க்கின்றோம் யூதாவினுடைய தந்தை ஒருவர் இருக்கிறார் யூதாவினுடைய தந்தை அவரும் ஒரு யாக்கோபு ஆனால் நாம் பார்க்கின்ற இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த யாக்கோபு சிறிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறவர் அல்லது அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்று நம்முடைய அந்த திருத்துதருடைய அந்த பெயர் பட்டியலே வாசிக்கின்ற அல்பேயுனுடைய மகன் யாக்கோபு தான் இன்று நாம் விழா பி சேர்த்து நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த யாக்கோபு இவருடைய சின்ன யாக்கோபு என்று அழைப்பார்கள் அன்புக்குரியவர்களே இவருடைய இந்த வாழ்விலிருந்து இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிற போது இவரும் இயேசுவோடு இணைந்து பணி செய்பவராக இருந்தார் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இவர் தான் எருசிலேமில் இருந்து அந்த முதல் திரு அவைக்கு தலைவராக இருந்தார் என்று இல்லை அவர் பெரிய யாக்கோபு இவர் சிறிய யாக்கோபு மிகவும் அறியப்படாதவராக இருந்தாலும் கூட ஏன் இவருக்கு இந்த சின்ன சிறிய யாக்கோபு என்ற பெயர் வந்தது என்றால் இவர் உருவத்திலே மிக சிறியவராக இருந்திருக்கலாம் அல்லது வயதிலே அந்த பெரிய யாக்கோபை விட இவர் வயதிலே இளையவராக இருந்திருக்கலாம் எனவே தான் பிரியாக்கோ பின்னது இவருக்கு பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் மிகவும் அறியப்படாமல் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு அதிக பரிசயமாக இல்லாதவராக இருந்தாலும் கூட இவரும் இயேசுவுக்காக வாழ்ந்தவர் எனவே இவரும் இயேசுவுக்காக சான்று பகிர்ந்து தன் உயிரை கொடுத்தவர் நம்முடைய வாழ்வு கூட நாமும் மற்றவர்களால் அறியப்படவில்லை என்றாலும் கூட மற்றவர்களால் நாம் புகழப்படவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் ஒருவனை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன் என்று சொல்லி சின்ன யாக்கோபு போல நாமும் அறியப்படாமல் இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம்முடைய செயல்களை நம்முடைய கடமைகளை செய்வோம் ஆண்டவரிடமிருந்து நாம் வெகுமதிகளை பெறுவோம் இன்றைய நாளைய புனிதர்களான புனித பிழிப்பு மற்றும் புனித யாக்கோபு நமக்காக ஒவ்வொரு நாளும் இரு பரிந்து பேசுவார்களாக அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை பாதையிலே நாம் நடக்க நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆற்றல் தருவார்களாக ஆமீன்